இன்னைக்கு நம்ம அரிசி பாயசம் செய்யலாமா? அரிசி பாயசத்துக்கு 1 லிட்டர் பால் பாயில் பண்றதுக்கு வெச்சிருக்கிறேன். பாருங்க அது பாயில் ஆயிட்டு இருக்கு. அதுல கேசரி அதாவது கேசரி பூ சொல்றோம் இல்லையா அது போட்டுருக்கு. 1 லிட்டர் அரிசிக்கு 1 பிடி 1 லிட்டர் பாலுக்கு 1 பிடி அரிசி ஊற வெச்சி அது இதல போட்டுக்கிறேன். பாருங்க இது ஒரு பக்கம் ஸ்லோல மீடியம் இதல பாயில் ஆயிட்டு இருக்குட்டோம். பாருங்க சாதம் வெந்துடுச்சு பாலலியே நல்லா அது வெந்திடும். பாலல சாதம் இப்படி mix ஆயிடுச்சுனா பாலலே வெந்து போயிடுச்சுனா எவ்வளவு நல்லா இருக்கும். பாருங்க பாலல சாதம் mix ஆயிடும். 1 கப் சீனி போட்டுட்டிருக்கிற sugar போட்டுட்டிருக்கிற 1 லிட்டருக்கு 1 கப் சீனி கரெக்ட்டா போகும். எலைச்சி எலக்க போட்டுட்டேன். நெய்ல முந்திரி பாதாம் சிரஞ்சி இது மூணும் இதல ஃப்ரை பண்ணிட்டு இருக்கறேன். பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிரஞ்சி இல்லனாலும் பாதாமும் அதாவது முந்திரி போடலாம். பாருங்க கீர் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கறேன். அதுக்கு மேல கார்னிஷ்க்கு இந்த ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட் போட்டுக்கறேன். இவ்வளவு நல்லா அரிசி பாயாசம் ரெடி. பாயாசம் செய்யறதுக்கு 1.5 மணி நேரம் அது பாயில் ஆயிட்டே இருக்கணும். பாயாசம் ரெடி.